Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழின் அடையாளம் சேனல்ல நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரண்டான வீடியோனா எந்த மாதிரி சொல்றேன்னா இப்போ நீங்க TNPSC எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்க, group exam attend பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும். So, this is என்னன்னு பாத்தீங்கன்னா எதுகையுடைய வகைகள் யாப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதுகை மோனை இயைபு அப்படினு சொல்லிட்டு தொடை நயங்கள் அப்படினு சொல்லுவாங்க. இந்த தொடை நயங்கள்ல முக்கியமான ஒன்னு தான் இந்த எதுகை. எதுகைனா என்ன, அதோட வகைகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு 1 by 1 இந்த வீடியோல ஸ்டெப்பா பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாப்பிலக்கணத்தில் தொடை என வழங்கப்படும் செய்யுள் உறுப்பு வகைகளில் எதுகை மிகவும் முக்கியமானது. இப்போ எதுகைனா என்னன்னு 1 by 1 பாப்போம். அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறது மோனை. அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது தான் எதுகை. இந்த எதுகையை எத்தனை வகையா பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு அடி எதுகை, இன்னொன்னு சீர் எதுகை. ஃபர்ஸ்ட் அடி எதுகை அப்படின்றது இந்த மாதிரி அடியில், அதாவது 1 அடி 2 அடி 3 இந்த மாதிரி அடிகளில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் அடி எதுகை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் திருக்குறள் எழுதியிருக்கேன். இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இங்கே அகர பகவன் அப்படின்ற எழுத்துல கா அப்படின்ற 2 எழுத்து ஒன்று போல வருது. இந்த மாதிரி அடியில் வர்றது அடி எதுகை. இப்போ நமக்கு சீர் எதுகை அப்படின்னா என்னன்றதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். சீர் எதுகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி வர்றது அடி எதுகை, அதாவது ஒரே லைனுக்குள்ளே வர்றது சீர் எதுகை. இதுதான் வந்து ஒரு சீர், இது 2 சீர், இது 3வது சீர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்படி வர்றது சீர் எதுகை. இந்த சீர் எதுகையை 7 வகையாக பிரிப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க TNPSC பொறுத்த வரைக்கும். இந்த சீர் எதுகையை பற்றி நம்ம 1 by 1 பார்ப்போம். சீர் எதுகையில் 7 வகை இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, கூழை எதுகை, கீழ்கதுவாய் மேற்கதுவாய் 2 இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முற்று எதுகை. இதில் நம்ம 1 by 1 சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இணை எதுகை அப்படின்னாலே நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டில் இணை அப்படின்னும் போது 1 2 இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ இணையை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 2 சீர்ல 2வது எழுத்து ஒன்றி வர்றது இணை எதுகை. இணை எதுகையில் அப்போ என்னன்னு நம்ம ஷார்ட்கட் எப்படி சொன்னோம், முதல் 2 சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வரது தான் எதுகை, இணை எதுகை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈன்ற இது 1வது சீர், இது 2வது சீர். இந்த 2 சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வரனால இது இணை எதுகை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொழிப்பு எதுகை பார்ப்போம். இந்த பொழிப்பு எதுகை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொழிப்புன்றது தான் 2வது. அப்போது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மாதிரி 1 2 1, அதாவது 1 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பொழிப்பு எதுகை. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல ஜம்பிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1லேருந்து டைரெக்டாக 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அப்படின்னா நம்ம எப்படி முதல் 2 சீரில் பார்த்தோமோ ஃபர்ஸ்ட், அதே மாதிரி 1வது சீர்லையும் 3வது சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வர்றது தான் பொழிப்பு எதுகை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த திருக்குறள்ல 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வரனால இது பொழிப்பு எதுகை. ஒருவு எதுகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே அதே மாதிரி தான் 1லேருந்து 4, அதாவது 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வர்றது தான் ஒருவு எதுகை. துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும். இதில் பார்த்தீங்கன்னா துணை அப்படின்னும் போது இந்த இடத்துல நையும், வினைநலம்ன்ற போது இந்த இடத்துல ஒரு நையும், அதாவது 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வர்றது ஒருவு எதுகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கூழை எதுகை நம்ம ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 ஃபஸ்ட்டு 3 பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும். இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முதல் 3 சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வரனால இது கூழை எதுகை. கீழ்கதுவாய் வந்து 1 2 4 அந்த 3ன்றது கட் ஆயிரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல பாத்தீங்கன்னா முதல் சீர்லையும் 2வது சீர்லையும் 4வது சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வர்றது கீழ்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை அப்படின்றது 1 3 4, அதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதுல பாத்தீங்கன்னா முதல் சீர்ல இருந்து அதோட 3வது சீருக்கு போயிடும், அதுக்கப்புறமா 4வது சீர்ல இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை. முற்று எதுகை நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். எல்லா சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வர்றது முற்று எதுகை. துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவும் மழை. இதுல பாத்தீங்கன்னா எல்லா சீர்லையுமே இரண்டாவது எழுத்து ஒன்று போல வரதுதான் முற்று எதுகை. இப்போ எதுகை அப்படின்னா என்ன, அது எதுகையுடைய வகைகள் என்னென்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.